இறைவனுக்கு நன்றி, பத்திரிகை சகோதரர்களுக்கு நன்றி. கஷ்டப்பட்டோம், எல்லாமே இஷ்டப்பட்டு பட்ட கஷ்டம்தான். சினிமாவே அப்படிதான். என் நண்பன் ரவி அற்புதமான நண்பன், வாய்ப்பு கிடைச்சதுனால நாங்கள்லாம் முன்னாடி வந்துட்டோம். அவனுக்கு கொஞ்சம் காலதாமதமாகி வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனால் மிகப்பெரிய வெற்றியாளன். இந்த கதையில் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, சென்னையில் நடந்து முடிந்த ஒரு சம்பவம், நடந்துட்டுருக்கிற ஒரு சம்பவம், நடக்க போகிற ஒரு சம்பவம் நம்ம கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு. நம்மலாம் கடந்து போயிட்டே இருக்கோம். ரொம்ப ரத்தமும் சதையுமா ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை எடுத்து இந்த தேசத்துக்கு ஏதாவது வகையில் பயன்படுத்தும் அப்படின்னு மனசார சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கதை, நேர்மையான ஒரு கதை, அற்புதமான ஒரு திரைக்கதை. நான் வந்து இந்த படத்துக்குள்ள ஒரு எதிர்மறையாக தான் இருந்து பார்க்குறேன். என்னன்னா, நான் என்கவுண்டர் ஆஃபீஸராக ஒரு ஃபிலிம் பண்ணி பார்க்குறவங்களெல்லாம் சுற்றிருக்கேன், போலீஸ் ஆஃபீஸராக நிறைய பண்ணியிருக்கேன். பட் இந்த கதையில் எனக்கு அப்படியே ஒரு எதிர்மறையாக நின்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கும் நண்பனுக்கு நான் நன்றி சொல்லணும். தண்டனை என்பது குற்றவாளி உயிரோடு இருக்கும்போதே வருந்தி திருந்துடமாக இருக்கணும். மரணம் என்பது முடிவு இல்லை, இந்த மரணம் என்பது தண்டனை இல்லை, அது முடிவு அப்படின்னு ஒரு இடத்துல வரும். என்னன்னா, அதுதான் உண்மை. எல்லாருமே பார்த்தவொடனே சுட்டுட்டு அப்புறம் கையில் கிடைச்சவங்களாம் சுட்டுட்டு போயிடலாமே, ஆனால் அவன் என்னைக்கு தான் திருந்துருது, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஏரியா. ப்ளஸ் என்கவுண்டர் அப்படின்றத பற்றி இவ்வளவு டீட்டெயிலாக இப்படி டிஸ்கஸ் பண்ணி உங்கள் முன்னாடி ஒரு விவாதமாக தான் இருக்கும். அதாவது நானும் சக்தியும் பேசும்போது நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி இருக்கும், நீங்களும் சக்தியும் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு விவாதமாக தான் இருக்கும், எது சரி எது தப்பு அப்படின்றத நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பார்வையாளனோடு அது டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப புதுசாக இருக்கும். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு படம் தேவை. மரண தண்டனை எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மாதிரி என்கவுண்டரை எதிர்த்து மாபெரும் குரல் கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதற்காக இறைவனை வேண்டுறேன். 100% உங்களுடைய சப்போர்ட் வேணும். அப்புறம் தம்பி கேமராமேன், லைட்டே இருக்காது ஆனால் எடுத்துக்கிட்டே இருப்பான், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு நைட்டு ஒரு நாள் 2 மணிக்கு கூப்பிட்டாங்க, லைட்டே இல்லை, எங்கே இந்த கார் லைட் இருக்குல்லண்ணே அதில் எடுத்துருவோம்னே அப்படிமா. அதுலேயும் எடுத்து அதுவும் சிறப்பாக அற்புதமாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா, என் குருநாதர் அடிக்கடி சொல்வார், இசை என்பது வாத்தியத்தில் இல்லை, அது வாசிப்பவன் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி கலை என்பது கேமராவில் இல்லை, அது எடுக்கிறவங்க கையில் தான் இருக்குது அப்படின்றத அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பைசல் மியூசிக் என்னுடைய நண்பர் தான் அவரும். என்னென்னா, ரவியோட ரொம்ப கிட்ட இருந்து பேசியிருப்பேன், ஆனால் அவர் ரவிக்கு பின்னாடி இருப்பார், பார்த்து சிரிப்போம், அவ்வளோதான். சிரிச்சுட்டு கடந்து போயிட்டே இருப்போம் பல காலங்களாக. இன்றைக்கி அவரை நான் இசையமைப்பாளராக பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எடிட்டர் எனக்கு இப்போ தான் சொன்னார், சாபரி எடிட் பண்ண அந்த அனுபவத்தை சொன்னார், கண்டிப்பாக இதே அதையும் பார்த்தாருன்னா வேறு மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு வேறு ஆங்கிளில் இருந்து இந்த சினிமாவை பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தயாரிப்பாளருக்கு நன்றி. ஏன்னா அவர் மஞ்சுநாத் சார் ரொம்ப சீரியஸாக இருப்பார், எனக்கு அவர் பார்த்தாலே கொஞ்சம் பயம் ஷூட்டிங் டைமில். இவர் கொஞ்சம் நல்லா சிரித்து பேசுவார், அவர் சீரியஸாக இருப்பார், ஆனால் அது சீரியஸ் இல்லை போல் இருக்கு. அவருடைய அன்பின் வெளிப்பாடு அப்படி இருந்திருக்கு, அதை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். நான் அதோட டெரராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் அப்படியே சார் வணக்கம் சார்ட்டு போயிடுறேன் நான். மற்றபடி சக்தி தம்பி ரெண்டு பேரும் இருந்தோன்னா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப சீரியஸ் சீன் நடிச்சுட்டு இருப்போம், ஆனால் வெளியில் வந்தவுடனே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிறேன், சக்திகிட்ட எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சி மட்டும்தான் நம்ம அடுத்த இலக்குக்கு எடுத்துகிட்டு போவோம். எதை பார்த்தும் பயப்படாத சக்தி, உனக்கான இடம் எப்பவுமே இருக்கும், நீ வெல்வாய் அப்படின்றதான் அதை இந்த மேடையிலையும் சொல்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி.